இன்னாலும் இயேசுவின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். I am feeling happy to meet you all during the time of everyday with Jesus. இன்று நம்முடைய தியானத்திற்கு 1 பேதுரு 1:19 நாம் தியானிப்போம். Today for a meditation let us take 1 Peter 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. With the precious blood of Christ, a lamb without blemish or defect, we have been delivered. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோமா? So we have been delivered with the precious blood of a lamb without any blemish or defect. அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have been delivered with that precious blood. ஒரு சமயம் இங்கிலாந்திலே ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. One time there was a very big church in England. அந்த ஆலயத்திலே முன் சுவற்றிலே ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியை வரைந்து வைத்திருக்கிறார்கள். In the front wall of the church there was a painting of a lamb. அதை பார்த்த மனிதர் கேட்டார், ஏன் இவ்வளவு பெரிய ஆடுக்குட்டியை போய் இந்த சுவற்றில் வரைஞ்சிருக்கிறாங்க என்று கேட்டார். A man saw the painting and he asked them why there is such a great painting in the front wall of the church. அந்த ஆலயத்தின் போதகர் சொன்னார், கிட்டத்தட்ட 18th century ஒரு உயரத்திலே அந்த டவர்ல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் திடீரென ஒரு காற்றிலே மேலே இருந்து விழுந்து விட்டார். During the 18th century, so there was a person who was working on the big tower, but suddenly he fell down from the tower. திடீரென அந்த காற்று அது அவரால் அந்த நிக்கிய கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே கீழே விழுந்து விட்டாராம். So there was a great storm and he could not withstand with the storm and he fell down suddenly. அந்த உயரத்திலிருந்து விழும் பொழுது கரெக்டாக அந்த இடத்திலே திரளான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. As he was falling down from the big tower, there were a huge number of lamb which were standing by the side. அந்த நேரத்தில் ஒரு ஆடு மேலேயே நேரடியாக வந்து அந்த மனிதர் விழுந்து விட்டாராம். That man fell down suddenly on one of the lamb. எவ்வளவோ அந்த ஆடு அந்த வலியை தாங்க முடியாமல் இறுதியில் அப்படியே இரத்தத்தோடு கூட அது அப்படியே தரையில் விழுந்து செத்து போனதா. The lamb couldn't withstand the pain and with shedding of blood the lamb fell down. ஆனால் அந்த மனிதரோ அன்று காப்பாற்றப்பட்டாரா? But that man came to life. என் அன்புக்குரியவர்களே, my dearly beloved, நம் அருமை இரட்சகர் இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது. What the Bible is telling about our Jesus Christ. அவரும் கூட ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. He was also a lamb which was slaughtered for us. நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தை சிந்தினார். He took our punishment and he shed blood on behalf of us. இன்றைக்கு 1 Peter 1:7 சொல்கிறது, அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Even the Bible says in 1 John 1:7 the blood of Jesus cleanses us from all sins. எவ்வளவு பெரிய பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை. So how much even big sins you would have committed in your life. அந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு அந்த தண்டனையின் பாதையிலே கடந்து போனார். God wants to transform all the punishments. That is why Jesus underwent through such punishments. அவருடைய பரிசுத்த இரத்தம் இன்றைக்கும் நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்த காத்திருக்கிறது. Even today his precious blood is waiting to cleanse us. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். I am praying for you. எங்களை நேசிக்கிறீர்கள் பரம தகப்பனே. My heavenly father, விலையேறப்பெற்ற உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி இருக்கிறீரப்பா. Lord, you have shed your precious blood for us. அந்த இரத்தத்தை கொண்டு எங்களுடைய ஆத்மாவை மீட்கிறீரப்பா. Lord, with that blood you are delivering our soul. எந்தெந்த பாவங்களை விட முடியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, Lord, whoever the people who cannot leave sins in their life, அத்தனை பேருடைய ஆத்மாவை மீட்கும் வல்லமை அந்த இரத்தத்திற்கு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, there is power in the precious blood in order to deliver from all the sins. இப்பொழுதே எல்லா பாவங்களையும் கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. Lord, even now you cleanse all the sins, oh Father. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. God bless you. God bless you.